இரவிக்கடலுக்கு எது காரணம் என்பதை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பெருவிக்கடல் காரணம் நரத்தடி மூப்பு, பெருவிக்கடல் காரணம் பரிணாம வளர்ச்சி, பெருவிக்கடல் காரணம் பஞ்சபூத இயற்கை, பெருவிக்கடல் காரணம் அறிந்து கொள்ள முடியாத பலகீனங்கள், பெருவிக்கடல் காரணம் அறியாமை, பெருவிக்கடல் காரணம் மூடத்தன்மை, பெருவிக்கடல் காரணம் மூர்க்கத்தனம், பெருவிக்கடல் காரணம் பொல்லாது பேராசை. இது போன்ற கொனைக்கேடுகளே பெருவி காரணம் என்று அறிகின்ற சங்கமாகும் இது. அதை அறிந்து வெல்லுகின்ற சங்கம் இது. இதான் இந்த சங்கம் தான் உண்மையான சாதுசங்கம். பெருவிக்கு காரணத்தை அறிதலும் பெருவியை வெல்லுவதற்கு மார்க்கு தெரிதலும் இரண்டும் இந்த சங்கம் அறிந்த சங்கமாகும். என்ன காரணம்? நாம் பற்றிய திருவடி முற்றுப்பட்டவன் திருவடியாகும். நாம் பற்றிய திருவடி முற்றுப்பட்டவன் திருவடி. அவன் பெருவி வென்றவன், பெருவி கடைகளை நீந்திய அவன் 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 திருவடியை பிடித்து கொண்டே நாம் பெருவி கடைகளை கடக்க வேண்டும் சொல்கின்ற ஒரே சங்கம் இது. அவன் எப்பொழுது அவன் திருவடியை தந்து அருள் செய்வான்? புண்ணியவான்களுக்கே அருள் செய்வான். புண்ணியவான்கள் என்றால் அருள் செய்ய மாட்டான், அவர்களுக்கு தான் அருள் செய்வார்கள். கை கொடுத்ததுக்கு மகனே கவலைப்படாதே, வா உன்னை காப்பாற்றுகிறேன்னு சொல்வார்கள். புண்ணியம் செய்யாவிட்டால் என்ன செய்வான்? பாராமுகமாக இருந்து விடுவார்கள். அப்போ புண்ணியவானுகளுக்கு தான், அதுக்கு தான் அந்த சங்கம் சொல்லும், சோர்ந்து விடாதே, மாத இருவருக்கு அன்னதானம் செய், தினம் தியானம் செய், ஆசி பெற்றுக்கொள் என்று சொல்வார்கள். ஆசி பெறுவது எதுக்கு? அவர் பிறவி கடலில் கடந்தார். அகத்தீச நந்தீச திருமூலர் காலாங்கி போகர் கரூர் முனிவர் திருஞான சம்பந்தர் பதஞ்சலி முனிவர் பிறவி கடலில் கடந்து விட்டார். பிறவி கடல் கடப்பது என்ன? இனி பிறக்க மாட்டார்கள். அவர் திருவடியை பற்றுவதே நாம் பிறவி கடலை கடப்பதற்கு துணையாக இருக்கும். அது ஒரு முடிவு. இனி பிறக்க மாட்டான். இனி பிறக்காத மார்க்கமே பிறவி கடைகளை கடப்பதாகும். அப்போ தேகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேகத்தை அறிந்து கொண்டவன் தான் பிறவி கடை கடப்பான். என்ன வயசாச்சு நமக்கு? 18 வயசு. ஆஹா, அற்புதம் அற்புதம் அற்புதம்னா 18 வயசுக்கு வந்துட்டே இங்கே. அப்பா நீ ஞானியாவை. அந்த மாதிரி இங்கே தொண்டர்கள் இருக்கிறாங்க. இங்கே 13 வயசு 15 வயசு பண்ணி வந்த தொண்டர்களாக இருக்காங்க. நிச்சயமாக அவன் கடவுள் தன்மை அடைவான், தப்பவே முடியாது. 12 வயசு 13 வயசு இந்த தொண்டர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர் நிச்சயம் கடவுள் தன்மை அடைவார், எனக்கு தெரியும். அது சத்தியமாக சொல்கிறேன், அவன் கடவுள் தன்மை அடைவான். நல்ல பயிற்சி கொடுத்துருக்கிறவர். அவன் கண்டியாக பொறாமைப்பட மாட்டான். பேராசி இருக்காதவனுக்கு அவருக்கு அந்த உயர்ந்த தொண்டன். இங்கே வந்து ஒரு தொண்டன் 18-20 வயசில் சேர்ந்து விட்டான், அவன் ஞானியாவான் என்பது சத்தியம். இல்லறம் செய்வான், தப்பித்துக்கொள்வான். வியாபாரம் செய்வான், தப்பித்துக்கொள்வான். அரசாட்சி செய்வான், தப்பித்துக்கொள்வான். இன்ஜினியராக இருப்பான், பாடகனாக இருப்பான், வியாபாரியாக இருப்பான், எல்லாரும் நடத்துவான், தப்பித்துக்கொள்வான். இங்கே இருந்தால் மட்டும் 20 வயதில் சங்க அகத்திய சனமாக சேர்ந்து விட்டால் அவன் ஞானி என்று அன்றே எழுதிவிட்டான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.